கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் இந்த சலவிஷ்ணாமி கனெக்டிங் கம்யூனிட்டி மூலமாக தொடர்பு கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தினுடைய இந்த 1வது நாளிலே நம்முடைய பாடல் புத்தகத்திலே 252வது பாடலை பாடி நாம் இந்த ஜெப ஆராதனையை நாம் ஆரம்பிப்போமாக. உள்ளத்தின்னந்தமேனுமை கிட்டி சேரனா வஞ்சையோ சமீபிக்கிறே. பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மனதை காட்டும் செய்ய பறிக்கீழ் படியோ தம் ஆத்மத்தை தேற்றுமிடம் படியேனும் பெற அருள்வே அப்பனே விண்ணப்பம் கெட்டிடும். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய செய்ய ஆயத்தம். என் ஜீவியனா கடல்லா நீ சென்ற பாதையில் செல்வேன். ஆசித்தாரினது ஆரே வல்லமை தந்திடும். பேசும் பேசும் ஜபம் செய்யும் ஆண்டவா பிரிய மனதை காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த காலை வேளையிலே தெய்வ சமூகத்திலே காத்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த 2024வது ஆண்டிலே நாம் காலடி வைத்து 4 மாதத்தை நாம் கழித்து விட்டோம். இப்பொழுது நாம் 5வது மாதத்திலே தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம். தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட இந்த மாதத்தை நாம் ஆரம்பிக்கும்போது ஆண்டவராகிய தேவன் நமக்கு பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் அவர் தருகின்றவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவருக்கு நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் தரும்படியாக அவர் இருக்கின்றார். இங்கே வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது சங்கீதம் 31:23 வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் என்று சொல்லுகின்றது. எனவே
ஆண்டவருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பி ஃபெய்த்ஃபுல் டு காட். ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் காக்கின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் எல்லோரும் விரும்புவது தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு அவசியம், அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதாக. தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்தில் நாம் எதற்கும் அஞ்ச அவசியமில்லை. தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்திலே அவர் எல்லா தீமைக்கும் ஆண்டவராகிய தேவன் அவர் காக்கின்றவராக இருக்கின்றார். நம்மை காட்டிலும் நம்மை காக்கிற தேவன் அவர் நம்மீது கரிசனை உள்ளவராக அவர் இருக்கின்றார். எனவே இந்த மாதம் முழுவதுமாக அவருடைய அரவணைப்பிலே அவருடைய பாதுகாப்பிலே நாம் இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஒரு மெய்ப்பனைப் போல நம்மையெல்லாம் சுமந்து காக்கிற தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடியினாலே நாம் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது சங்கீதம் 91:11 வசனத்திலே, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த மே மாதம் முழுவதுமாக நாம் போகின்ற வருகின்ற எல்லா இடங்களிலேயும் என் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு அவர் காக்கின்றவராக இருக்கின்றார். எனவே நாம் அவரோடு கூட இருக்கும்போது நம்முடைய வழிகளிலெல்லாம் அவர் நம்மோடு கூட அவர் இருக்கின்றவராய் அவர் இருக்கின்றார். சங்கீதம் 91:4 வசனத்திலே நான் வாசித்து பார்க்கும்போது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை அவர் மூடும்போது நமக்கு மிகுந்த பாதுகாப்பு கிடைக்கின்றது. எனவே அவருடைய சிறகுகளுக்குள்ளாக, அதாவது அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக, அவருடைய பாதுகாவலுக்குள்ளாக நாம் இருக்கும்போது நம் வாழ்க்கையிலே சுகம், நம்முடைய பகையுடைய கண்களிலே இருந்து ஆண்டவராகிய தேவன் நம்மையெல்லாம் அவர் காத்து கொள்கின்றவராய் இருக்கின்றார். எனவே அவருடைய சிறகுகளின் அடியிலே நாம் காணப்படுவோமாக. சங்கீதம் 91:12 வசனத்திலே நான் வாசித்து பார்க்கும்போது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் அவர் நம்மையெல்லாம் அவர் தமது கைகளிலே ஏந்தி அவர் செல்லுகிறவராக இருக்கின்றார். அவருடைய கரத்திலே நாம் இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் நம்மை அவர் சுமந்து செல்லுகிறவராய் அவர் இருக்கிறார். எனவே நம்மை தாங்கும் தேவன், நமக்கு உதவி செய்கின்ற தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. எனவே நாம் இந்த மாதத்திலே அவருக்கு உண்மையாக இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் நம்மை அவர் காக்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, நாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கிற சமயத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். நீதிமொழிகள் 28:20 வசனத்திலே நான் வாசித்து பார்க்கும்போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு
நாம் உண்மையாக இருக்கும்போது சாதாரணமான ஆசீர்வாதங்கள் அல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதம். அதாவது நமக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ, இந்த உலகத்தில் என்னென்ன அவசியம் நமக்கு இருக்கிறதோ, அப்படிப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு இன்றைக்கே அவர் தரும்படியாக இருக்கின்றபடியினாலே இந்த மாதம் முழுவதுமாக தேவனுக்கு நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாக நம்முடைய எல்லா நேரங்களிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் காணப்படுவோமாக. நம்முடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் ஆண்டவராகிய தேவனோடு கூட ஒருமித்து நாம் வாழ வேண்டும். நாம் ஒருமித்து வாழ்கிற சமயத்தில் தேவனாகிய கர்த்தர் அநேக நன்மைகளையும் கிருபைகளையும் அவர் தருகின்றவராக இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 1:9 நாம் வாசித்து போர்க்கும்போது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். எதற்காக? நாம் அவரோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாய் காணப்படுவதற்கு. எனவே நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? நம்முடைய உண்மை யாரோடு கூட இருக்கிறது? நமரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்போது அவர் நம்மை காக்கிறவராக, நம்மை காக்கிற தேவன் அவர் உறங்காதபடிக்கு தூங்காதபடிக்கு எப்பொழுதும் அவர் நம்மையுள்ள உண்மையுள்ளவராக இருக்கின்றார். இங்கே 8:12 நான் வாசித்து பார்க்கும்போது, என் தாசனாகிய மோசே என் வீட்டிலே அவன் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசையை போல ஆண்டவர் நம்மை சாட்சீகரிக்க வேண்டும். நீங்களும் நானும் உண்மையுள்ளவன் என்பதாக என் ஆண்டவராகிய தேவன் சாட்சீகரிக்க வேண்டும். எனவே இந்த மாதத்தின் 1வது நாளிலே தேவ சமூகத்திலே காணப்படுகிற நாம், ஆண்டவரே நான் இந்த மாதம் முழுவதுமாக, ஆண்டவரே நான் உமக்கு உண்மையாக இருக்க வேண்டும், இந்த வருடம் முழுவதுமாக நான் உமக்கு உண்மையுள்ளவனாயிருக்க வேண்டும், என்னுடைய ஜீவித காலம் முழுவதுமாக ஆண்டவரே உமக்கும் இந்த நாட்டிற்கும் நான் எப்பொழுதும் என்னுடைய குடும்பத்திற்கும் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதாக நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அதற்கு தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். யாவரும் ஜெபம் செய்வோமாக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருடத்தின் கழிந்த 4 மாத காலமாக எங்கள் ஆண்டவராகிய தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்தீரே. எதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தை காண்பேன் என்று நினைத்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் எங்கள் ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு இந்த மாதத்தை தந்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் வேதத்தின் மூலமாக சிந்தித்தோம், எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. ஆமாண்டவரே, உமக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை எங்கள் ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு தருகிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன், இந்த மாதம் முழுவதுமாக தம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை நீதாமையை பாதுகாவல் செய்யும்படி ஆட்சபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அறிகிற தேவன், எங்களை உருவாக்கின தேவன், எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிகிறபடியினால் எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமாய் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே நீதாமை தரும்படி ஆட்சபிக்கிறோம் ஆண்டவரே. பல்வேறு விதமான வேலைகளுக்கு செல்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை செபிக்கிறோம். பல தொழில்களை செய்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை செபிக்கிறோம். எல்லோரையும் ஆண்டவர் தேவனி தாமே ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். அல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தாமே, இந்த நாளில் தாமே, இந்த நாளில் தாமே உம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவராகிய தேவனை ஆசீர்வதிக்க முடிய செபிக்கிறோம். நிரபிதமாக செய்ய முடியாது இருக்கிறபடியினால் எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழும்படியாய் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வாழும்படியாய் எங்கள் ஆண்டவர் கிருபை செய்ய முடிய செபிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து கிருபைகளையும் நன்மைகளையும் எங்கள் ஆண்டவர் தரும்படியாய் செபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். மெட்பரேசுன்ற நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பர் சுத்தாவியானவரின் மனோகரமான ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக, ஆமென்.